ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செல்வ யோகேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். மார்ஸ், ஏலியன்ஸ், எர்த், இதை பற்றினா நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் செவன் பிரெயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 1960s மனிதர்கள் வந்து பூமிக்கு பூமியிலேருந்து மூணுக்கு அமைச்சாங்க நாசா. ஸோ அந்த காலத்தில் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு மேஜிக்கலான மொமெண்ட், அதாவது ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்தே கல்பனா சாவ்லாலாம் ஸ்பேஸுக்கு போனாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரே வந்து ஸ்பேஸில் வந்து நாசா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு லேட்டஸ்டாகவே ஒரு 3-4 இயர்ஸாக பேச்சு. ஸோ மார்ஸில் அனுப்புறதுக்கு இவங்க நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு அனுப்புறதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்ஸுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய மார்ஸோட லேண்ட், ஸோ நிறைய ரிசர்ச் ஒர்க்கு, அங்கே வாட்டர் இருக்கா, அங்கே ஹியூமன்ஸ் அனுப்பிச்சோன்னா அங்கே ஹியூமன்ஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா, அங்கே வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இருக்கா அப்படின்னு நாசா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் வந்து இருந்ததுக்கு சில பிக்சர்ஸை நாசா சேட்டலைட்லேருந்து அனுப்பிச்சிருக்கு நாசாவுக்கு. பட் வாட்டர் அனுப்பலை, வாட்டர் போன சம் வாட்டர் போச்சுன்னா சில வரி வரியாக இருக்கும் மணல்லலாம் லேண்டுலலாம். நம்மளுக்கு நார்மலாகவே மழை பெஞ்சதுன்னா கோடு கோடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம் சீசனில் தண்ணி போயிருக்கு. ஸோ அதை இமேஜாக அது நாசாவுக்கு பிக்சர் அனுப்பிச்சிருக்கு. இப்போ சந்திராயன் எப்படி லேண்டர் ரோவர்லாம் இருக்குது, அந்த மார்ஸுக்கு அனுப்பின அந்த லேண்டர்லேருந்து பிக்சர் வந்திருக்கு. ஸோ மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை விட 2 times பெருசு. மார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் கம்மியாக இருக்கும், பிகாஸ் எர்த்துக்கு அடுத்தது தான் மார்ஸ் வருது. சன்னுக்கு அப்புறம் மெர்குரி, வீனஸ், எர்த் அண்ட் நெக்ஸ்ட் தான் வந்து மார்ஸு. ஸோ மார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எர்த்தை விட 38% வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து மாதிரியே 24 hours வந்து ஒரு டே மார்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு 30 minutes எக்ஸ்ட்ரா வரும். பட் மார்ஸ் வந்து சன்னை சுற்றுறதுக்கு 2 years ஆகும் எர்த்தை கம்பேர் பண்ணும்போது, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். ஸோ இந்த மார்ஸுக்கு ஏன் நம்ம இங்கேருந்து போனோம் ஆட்கள், ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு ஆட்கள் அனுப்புறதுக்கு இங்கிலீஷில் அதாவது சயின்டிஃபிக்காக அஸ்ட்ரானட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அஸ்ட்ரானட்ஸ் அனுப்பணும், ஏன் எர்த்தில் வாழறதுக்கு என்ன இடம் இல்லையா? கண்டிப்பாக எர்த்தை வந்து நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கோம், எர்த்து வந்து கூடிய சீக்கிரத்தில் டெஸ்ட்ராய் ஆகிடும். பிகாஸ் நிறைய வந்து நம்ம எர்த்தை டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், எர்த்துக்கு நிறைய தீங்கு விளைவிக்கிறோம். ஸோ மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு ஈக்குவலாக அங்கே ஹியூமன் பீயிங்ஸ் வந்து வாழ்வதற்கு நிறைய வந்து அங்க தியரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மார்ஸில் வந்து லிவ் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும், ஸோ அதுக்கு கண்டிப்பாக வாட்டர் வேணும். ஸோ சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மார்ஸில் நார்த் போலுக்கு மேலே ஐஸ் கியூப்ஸ் அப்படியே பனிக்கட்டிகள் இருக்கான், அதை ஹீட் பண்ணோம்னா அது வந்து தண்ணியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது ரிவராக ஓடுமா, அப்போ அந்த ரிவர் வேப்பர் ஆகி அதாவது எவாப்ரேட் ஆகி வேப்பராக எவாப்ரேட் ஆகும் போது அங்கே மார்ஸில் ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும்ன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸ் அங்கே போகிறதுக்கு சான்சஸ், வாழ்வதற்கு சான்சஸ் இருக்கும். அதேமாதிரி அங்கே ஏதாவது வந்து பிளான்ஸோட சீட்ஸை வந்து விதைக்கணும்னா கூட கஷ்டம், ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா அதாவது மைக்ரோ ஆர்கானிசமும் அங்கே போய் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த மார்ஸோட லேண்டுக்கு அது வந்து வாழுமா அதுன்றும் டவுட்டு தான். பிகாஸ் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கல் மார்ஸ்லேருந்து ஒரு எரிக்கல் பூமியில் வந்து விழுந்து தான் அந்த எரிக்கல் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ மார்ஸில் ஏற்கனவே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குன்றாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிறதுக்கு தண்ணி தான் தேவை இல்லையா? மைக்ரோ ஆர்கானிசம் லேண்ட்லேயே கூட வாழுமா தண்ணி இல்லாத லேண்டில்? பிகாஸ் மார்ஸோட சாண்ட் அந்த மாதிரியா. மார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிளானட் கூட சொல்லுவாங்க, அதனால தமிழில் செவ்வாய் கிரகம். ஸோ மார்ஸில் வந்து இந்த நுண்ணுயிரிகள் சொல்கிறாங்க மைக்ரோ ஆர்கானிசம் இருந்திருக்கு, அதனால நம்மளை மாதிரியான ஹியூமன்ஸ் அங்கே போய் வாழ்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மார்ஸோட சாண்ட் எடுத்து சில சீட்ஸ் எல்லாம் இங்கே நாசா வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, சீட்ஸ் எல்லாம் விதைச்சு
செடி வளர்ந்துருக்கான், அதுவுமே கேரட் செடி நிறையவே வளர்ந்துருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம மார்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்காங்க, வாழ்ந்துருக்குன்றாங்க. ஸோ இது ஈஸி கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் பனி கட்டியே உருக வச்சாதான் அங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகும். வாட்டர் ஃப்ளோ ஆனால் தான் வந்து நம்ம மனுஷங்க போய் அங்கே வாழ முடியும். ஸோ மார்ஸுக்கு ஏன் இப்போ போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 3-4 இயர்ஸ் முன்னாடி 2024 அதாவது 2024 நாங்கள் கண்டிப்பாக வந்து இங்கேருந்து ஒரு சில அஸ்ட்ரானட்ஸ் அதாவது சில மனிதர்களை நாங்கள் கண்டிப்பாக மார்ஸுக்கு கொண்டு போகிறோம், இங்கே வாழ்வதற்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் மார்ஸுக்கு போவே தீர்வோம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 300 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எர்த்தோட லைஃப் டைம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிரும்ன்றாங்க இன்னும் சம் இயர்ஸில். ஸோ நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக மார்ஸுக்கு தான் போகணும், அதனால தான் இந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட அதாவது ஹெட்டு எலான் மஸ்க் அவர் தான் இப்போ லேட்டஸ்டாக 2024 நாங்கள் கண்டிப்பாக வந்து மார்ஸுக்கு மனிதர்களை கொண்டு போவோம் அப்படின்னு அவர் கண்டிப்பாக கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காரு. தியரி ஆஃப் ஜெனிசிஸ், ஆரம்ப காலநிலை, இந்த உலகத்தோட ஆரம்ப கால நிலையை பற்றி அதில் தியரி ஆஃப் ஜெனிசிஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெப்ரூ பைபிள் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா வானத்திலேருந்து சில தேவதைகள் வந்தாங்க, அவங்க வந்து மனிதர்களுக்கு வந்து சில உதவிகள் செஞ்சாங்க, மனிதர்கள் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாங்க, கல்ச்சரை கற்றுக் கொடுத்தாங்க, அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுத்தாங்க, டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவ லோகத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏலியன்ஸை ரிசர்ச் பண்ணக்கூடிய சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து தேவலோகத்துலேருந்து தான் வரல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்ஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ மார்ஸ்லேருந்து வந்தவங்க வேற்றுக்கிரக வாசிகளாக இருக்கலாம், ஏலியன்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ஸ்லாம் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ இந்த தேவதேவைகள் இந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸில் வந்து பூமியில் இருக்கிற மாதிரியே வந்து அப்போ வந்து ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்ணி அங்கேயே ஏற்கனவே பல மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மார்ஸ்லேயே. பிகாஸ் மார்ஸில் வாழ்ந்துருக்க மனிதர்கள் தான் வந்து இங்கே அடிக்கடி போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எர்த்துக்கு. ஸோ எர்த்தில் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து மார்ஸுக்கு போகணும், மனிதர்கள் அங்கே போய் வாழணும், எர்த்து அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் மார்ஸில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் இங்கே எர்த்துக்கு வந்து எர்த்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கான். இப்போ எப்படி மார்ஸ் வந்து எட்ட வெளியாக வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, செடி இருக்காது, தண்ணி இருக்காது, பிளான்ட்ஸு அதாவது ட்ரீஸு எதுவுமே இருக்காது, ஒரு கிரகம் எம்டி கிரகமாக இருக்குது. அந்த கிரகத்தில் மனிதர்கள் இப்போ போய் வாழணும் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் பூமி இருந்தாலும் பூமியில் இதே மாதிரி தான் எந்த விதமான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹீட்டு, டெம்பரேச்சர் எதுவுமே அந்த அளவு மக்கள் வாழ்வது எந்த விதமான ஒரு நோட்டிசபிலிட்டியும் இல்லை. ஸோ ஏலியன்ஸ் தான் வந்து இங்கே அதே மாதிரி ஐஸ் கியூப்ஸை மெல்ட் பண்ண வச்சு வாட்டரை ரிவராக ஃப்ளோ பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து ஹியூமன்ஸே வந்து இங்கே வந்து பிறக்க வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஹியூமன்ஸை உருவாக்குந்தே வந்து அந்த ஏலியன்ஸ் தான், ஏலியன்களோட பர்த்தில் தான் நம்ம ஃபார்ம் ஆகிருக்கோம். ஸோ நம்மளே வந்து ஏலியன் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எங்கே போனாங்க அந்த ஏலியன்ஸ்? ஸோ சில நேச்சுரல் டிசாஸ்டர்னால மார்ஸ் வந்து அங்கேருந்த மனிதர்களை வந்து சில நேச்சுரல் டிசாஸ்டர் அழிச்சிருச்சா, இந்த வேல்கனோலேருந்து வரக்கூடிய நெருப்பு குழம்பு, இல்லை சுனாமி மாதிரி, இல்லை பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் மாதிரி. ஏன்னா அப்போ வந்து நல்லாவே நிலப்பரப்பு இருந்தது, அங்கே வந்து நீர் அதாவது கடல் மாதிரி இருந்திருக்கு, மனித இனம் மாதிரியான அந்த வேற்றுக்கிரக மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை வேற்றுக்கிரக மனிதர்கள் வந்து சூப்பர் பவர், இவங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சிருப்பாங்க, லைட்னிங் மாதிரி அதாவது மின்னல் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் பண்ணி சில அந்த மார்ஸில் இருக்கக்கூடிய லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மின்னல் தாக்கியிருக்கு, சில பள்ளத்தாக்கெலாம் இருக்கும், பெரிய பெரிய பள்ளத்தாக்கெலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நேச்சுரல் டிசாஸ்டர்ன்றாங்க. சில சயின்டிஸ்ட் இந்த ஏலியனை பற்றி ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஏலியன்ஸோட சூப்பர் பவர். இந்த இந்திரன் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்து இதில் இந்திரன் வந்து வஜ்ராயுதம் வச்சு அடிக்கிறாராம், அந்த வஜ்ராயுதம் மாதிரியான ஒரு சூப்பர் பவரை கொண்டு தான் இவங்க வந்து அங்கே ஒரு கலவரம் மாதிரி உருவாகி ஒரு வார் மாதிரி உருவாகி அந்த மார்ஸ்ல இருந்த இருக்கக்கூடிய
ஃபுல் உலகமே அழிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து அங்கே வாழ முடியாதனால ஏலியன்ஸ் வந்து வேற்றுழவாசிகள் இந்தியாவை அதாவது உலகத்துக்கு வந்து உலகத்தில் வந்து மனிதர்களை ஃபார்ம் பண்ணி இங்கே உருவாக்கியிருக்காங்க. நம்மளே வந்து அந்த ரெட் பிளானட்லேருந்து தான் வந்தோம், நம்மளே வந்து ஏலியன்ஸோட வம்சாவளி அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட், நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் அந்த ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை ரெட் பிளானட் கொண்டு போகிறதுக்காக தீவிரமாக வந்து ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏலியன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வந்து நாசா வந்து ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கான். சில இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. மனித மாதிரியே சில முகங்கள், மனிதர்கள் யூஸ் அதாவது ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இங்கே இன் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிரமிட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து அங்கே அழிஞ்சிருக்காங்க. ஒரு வார் நடந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சீக்ரெட்டாக வந்து நாசா அங்கே வந்து ஒரு மிலிட்ரி சீக்ரெட் ஆப்ரேஷனே வந்து நடத்துகிறாங்க. ஸோ அங்கே ஏற்கனவே வந்து ஹியூமன்ஸை அனுப்பிச்சிட்டாங்க, அங்கே வந்து ரிசர்ச் ஒர்க் பாயிண்ட் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஹேக்கர், இந்த இன்டர்நெட் ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தன் நாசாவோட வெப்சைட்டை ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சி நாசா சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, உலகத்துக்கு மறைச்சி ஏற்கனவே நாசா வந்து மனிதர்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2024 கண்டிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆஸ்ட்ரானட்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ ரெட் பிளானட்லேருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அகெயின் வி ஆர் கோயிங் டு தி ரெட் பிளானட் அதாவது மார்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ லைக் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.